So hello students, in this video, we the last part of the continuation, we see complementary angles. Complementary angles, the angles are two angles are complementary if their sum is 90 degrees. Very simple. If you add two angles, if the sum of the angle is 90 degrees, then they are known as complementary angles. For example, one angle is 64 and another angle is 26. If you add these two angles, definitely this is equal to 90 degree. Then these two angles are called complement to each other. That is complementary to each other. That is complement. One angle is the complement of the other angles. So since sum of the angle 90 degree ஆ இருந்ததுனா நம்ம இது வந்து complementary angle. Similarly, if the sum of the angles 180 degree 110 degree 70 add panna, it is equal to 180 degree and we call this as supplementary angle. The 70 degree is the supplement of 110 degree or 110 degree is the supplement of 70 degree. So 180 degree appadina supplementary angle. Ellame neenga erkanave nalla padichirukinga, just to recall dhaan pandrom. Then adjacent angle. Adjacent ellame na ipo na example kaamikka poren. Adjacent angles na இந்த மாதிரி ஃபிகராக இருக்கும். தே ஹாவ் காமன் ஆர்ம் அண்ட் காமன் பட்டர்ஸ். இதுதான் வந்து காமன் ஆர்ம். இங்கே மொத்தம் வந்து மூணு ஆர்ம்ஸ் இருக்குது இல்லையா, இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று. இந்த ஆர்ம் வந்து காமன் டு போத் த ஹேங்கிள்ஸு அண்ட் திஸ் இஸ் ஓ இஸ் த காமன் பட்டர்ஸ். த காமன் ஆர்ம் லைஸ் பிட்வீன் டூ நான் காமன் ஆர்ம்ஸ். இது ரெண்டு நான் காமன். காமன் அப்படின்னா ரெண்டையுமே டச் பண்ணிகிட்டு இருக்கும். இது வந்து இந்த இடத்துல டச் ஆகுது. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா லீனியர் பேர் ஆஃப் ஹேங்கிள்ஸ். லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ் அப்படின்னா இந்த காமன் ஆர்ம் இருக்கு இல்லையா, இந்த இடையில ரெண்டு ஆங்கிள் வந்து இல்லையா, இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணி 180 டிகிரி வந்தால் அது லீனியர் பேர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இங்கே கூட வந்து இஃப் யூ ஆட் தீஸ் டூ 180 அப்படின்னு வந்துன்னா உடனே அது வந்து லீனியர் பேர் கண்டிப்பாக இங்கே வராது. ஏன்னா இந்த இந்த ஆர்ம் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இப்படி வரணும், அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கணும். அப்படி ஆப்போசிட்டாக இருந்தால் தான் வி ஆர் கெட்டிங் லீனியர் பேர். So when do we say linear pair? If two angles, sum of the two angles, இங்க இந்த sum of the two angles 180. இதை நம்ம ஏன் லீனியர் பேர் அப்படின்னு சொல்லலை, ஏன் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் சொல்கிறோம். ரெண்டு தனித்தனியாக இருக்குது, இது தனியாக இது தனியாக இருக்குது. இந்த காமன் எல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி இருந்தால் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். பட் இது அதே 180 டிகிரி ஆட் பண்ணால் 180 டிகிரி, பட் இது ரெண்டு ஆங்கிளுக்கு இடையில காமனாக ஒரு ஆர்ம் இருக்குது. அதை அந்த மாதிரி வந்தால் இது வந்து லீனியர் பேர். ஸோ இந்த ரெண்டுக்கும் சில சமயம் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். இங்கேயும் 180 டிகிரின்னு வருது, ஏன் லீனியர் பேர்னு சொல்லக்கூடாது அப்படின்னா, இந்த இடத்துல அட்ஜசண்ட்டாக இருக்கணும். அட்ஜசண்ட்னா என்ன, தொட்டுட்டு இருக்கணும். எப்போ தொட்டுட்டு இருக்கும், இங்கே காமன் ஆர்ம் நடுவில் வந்ததுனால தான் இந்த ரெண்டு ஆங்கிளும் தொட்டுட்டு இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி இது ஆட் பண்ணால் 180 வருது. ஸோ வி கால் திஸ் அஸ் லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள். தென் த லாஸ்ட் ஒன் இன் திஸ் வீடியோ, வேர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். வேர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்னா இப்போ இந்த மாதிரி இன்டர்செக்ட் ஆகும். இந்த எக்ஸ் மாதிரி இப்படி இன்டர்செக்ட் ஆனால் இதுவும் இதுவும் வேர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். இது ஒரு பேர், இந்த டபுள் லைன் போட்டிருக்கலையா, இது வந்து அனதர் பேர். இது ஏன் இது டபுள் லைன் இது சிங்கிள் லைன்னா, இது ரெண்டும் ஒரு ஜோடி, இது ரெண்டும் ஒரு ஜோடின்ற ஒரு டிஃப்ரென்ஸ்க்காக சிங்கிள் லைன் டபுள் லைன் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம இப்போ ஃபிகரேட்டிவாக பார்க்கலாம். So we can form the complementary angles in this way. இது வந்து ஒன் செட் ஆஃப் ஆங்கிள் ஃபார்மேஷன், இது வந்து அனதர் செட் ஆஃப் ஆங்கிள் ஃபார்மேஷன். இதில் 26 டிகிரி அண்ட் திஸ் இஸ் 64 டிகிரி. இது ரெண்டும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன வரும், 90 டிகிரி வருது. ஸோ 90 டிகிரி வர்றதுனால இதை வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இங்கே 90 டிகிரிக்கு வேணால் நான் இந்த மாதிரி இப்படி ஒரு குட்டியை வைக்கிறேன் இந்த இடத்துல. அப்போ இஃப் யூ ஆட் தீஸ் டூ ஆங்கிள்ஸ் யூ ஆர் கெட்டிங் 90 degree, so that we call this as complementary angle. Next வந்து சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் பார்க்கலாம். சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னா என்ன சொல்லியிருக்கிறோம், ஆட் பண்ணால் 180 டிகிரி வரணும் இல்லையா. ஸோ இது வந்து ஒரு 70 டிகிரி, இது வந்து ஒரு செட்டுன்னு வச்சுக்கலாம். தென் அனதர் செட் வந்து 180 அப்படிங்கிறப்போ ஒன்று வந்து அக்யூட்டு ஒன்று வந்து அப்டியூஸ் அந்த மாதிரி இருக்கும். திஸ் இஸ் அக்யூட் அண்ட் திஸ் இஸ் அப்டியூஸ். இது வந்து 110 டிகிரி. ஸோ இப்போ 110 70 ஆட் பண்ணினா 180 டிகிரி வருதா. அப்போ இதனுடைய நேம் என்ன, நமக்கு சப்ளிமெண்ட்ரி காம்ப்ளிமெண்ட்ரி
ஐயோ சாரி, காம்ப்ளிமெண்ட்ரி வராது இல்லையா? வெரி சப்ளிமெண்ட்ரி. திஸ் இஸ் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சப்ளிமெண்ட்ரி ஆங்கிளினுடைய டோட்டல் என்னவா இருக்கும்? 180 டிகிரி. இதனுடைய டோட்டல் வந்து 180 டிகிரி. ஸோ சப்ளிமெண்ட்ரி ஆங்கிளில் ஒரு ஆங்கிள் வந்து அக்யூட் ஆங்கிளாக இருக்கும், ஒன்று அக்யூட்டாக இருக்கும், அனதர் ஒன் இஸ் அப்டியூஸ் ஆங்கிள். இஃப் யூ ஆட் தீஸ் டூ யூ ஆர் கெட்டிங் 180. ஸோ தட் வி கால் த சப்ளிமெண்ட்ரி. சப்ளிமெண்ட்ரியில் இது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன்று அக்யூட்டு, அனதர் ஒன் இஸ் அப்டியூஸ். லீனியர் பேர் இல்லையா? லீனியர் பேர் அப்படின்னா, சரி அதை விட அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் பற்றி இப்போ சொன்னோம் இல்லையா? அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் அப்படின்னா இது வந்து நான் அட்ஜசன்ட் ஆர்ம்ஸு. இங்கே நடுவில் பாரு, இது அப்படியே திருப்பு. ஸோ திஸ் இஸ் அட்ஜசன்ட் ஆங்கிள். அட்ஜசன்ட் ஆங்கிள்ங்கிறது காமன் ஆர்ம் வந்து இருக்கும், தென் இந்த மாதிரி இந்த ஷேப்பில் வரக்கூடியது அட்ஜசன்ட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி. ஸோ இது அப்படியே லீனியர் பேராக மாற்றலாம். லீனியர் பேர்னால் இப்படி ஜஸ்ட்டு அந்த ஆர்ம்ஸ் ரெண்டுமே என்ன ஆயிரும், ஜஸ்ட்டு ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக மாறிடும். இந்த ஆர்ம்ஸ் ரெண்டும் ஆப்போசிட்டாக மாறிடும், கண்டிப்பாக இப்படி ஒரு எக்ஸ் ஆக்சஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். அப்புறம் இந்த அது இந்த இந்த ஆர்ம் வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த இதனுடைய ஆங்கிள் வேணால் இப்படி பொசிஷன் பண்ணிக்க, இங்கே ஒரு ஆங்கிளும் இங்கே ஒரு ஆங்கிளே இருக்கிற மாதிரி கொஸ்டின் பண்ணிக்க. ஜஸ்ட்டு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக ஆங்கிள் இருக்கே அப்படிங்கிறதுக்காக. இதனுடைய சம் ஆஃப் த ஆங்கிள் வந்து 180 டிகிரி அப்படின்னு இருந்ததுன்னா இதோட நேம் நம்ம என்னன்னு சொல்கிறோம், லீனியர் பேர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ லீனியர் பேர் அப்படின்னா காமன் ஆர்ம் கண்டிப்பாக இருக்கும், இந்த நான் காமன் ஆர்ம் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் அந்த ஆங்கிள் 180 டிகிரிக்கு ஈக்குவலாக இருந்தால் வி கிவ் த நேம் ஆஸ் லீனியர் பேர். அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸில் 180 டிகிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் 180 டிகிரியாக இருந்தது அப்படின்னா அதனுடைய ஸ்பெஷல் நேம் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், லீனியர் பேர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள். அப்போ இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இது ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அடுத்தது வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனும் இப்படி கிராஸாக இன்டர்செக்ட் ஆகும். அந்த மாதிரி இன்டர்செக்ட் ஆகிறப்போ இந்த ஆப்போசிட்டாக வரக்கூடிய இந்த ஆங்கிள் வந்து ஈக்குவலாக இருக்கும். வர இந்த க்ரீன் பார்ட்டு வரக்கூடியது இந்த ரெண்டும் ஈக்குவல், தென் இந்த சைடு இந்த ஆங்கிளும் சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் வந்திருக்கிறேன், இந்த ஆங்கிளும் ஈக்குவல். ஸோ தீஸ் டூ ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் தீஸ் டூ ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இந்த இதை டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஏதோ 360 டிகிரி வரும். ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய ஆங்கிள் வந்து நம்ம வி கிவ் த நேம் ஆஸ் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள். இதை வந்து வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் மீன்ஸ் டூ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இன்டர்செக்ட் இன் திஸ் வே அண்ட் சம் ஆஃப் இந்த ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த கிளாஸில் நம்ம வந்து ட்ரான்ஸ்வர்சல்னால் என்ன, அதனுடைய நேச்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம்.